உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மோனலாக் சிவி சுஜே நியூமர் நெஃப் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு டெல்ஃப் ஆதோ தேசியக்கு கேட்கக்கூடிய ஓரல் மற்றும் எக்கிரித்துக்கு தேவையான மோனலாக்ஸ் யூவியில சுஜே நியூமரு நர்ஃபில் உள்ள ஒரு கேள்வியை தான் நம்ம பண்ணிக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த கேள்வி என்ன அதற்கான தமிழ் அர்த்தம் என்னென்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பகலே ஜோ பிளாப்ரை ஃபேகே எக்ஸ்பிளிக்கே போக்கோவுலேயுமே இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தம் உங்களுக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள் ஏன் அந்த உணவை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத இதனுடைய அர்த்தம் பொதுவாக டெல்ஃபா ஓரல்ல இந்த கேள்விக்கு இரண்டு நிமிடங்கள் நாம் எக்ஸாமினேத்தருக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாம் அந்த கேள்விக்கான பதிலை என்னன்றத இப்போ நம்ம பார்க்கலாம் J'aime manger différents types de plats. Non Mais le plat que je préfère et j'aime manger le plus est le biryani, car le biryani est une plat préféré du peuple indien. Mais j'aime beaucoup vunavu biryani, car India Indiens aiment le biryani. Pidikum. இலேக்ஸிஸ்பிளீஸ் பிரியாணி கம்பே எக்ஸாம்பிள் தம் பிரியாணி மலாபார் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி எக்ஸ்ட்ரா பிரியாணியில் பல வகையான பிரியாணிகள் உள்ளன அவைகளானவன தம் பிரியாணி மலபார் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி முதலியவன பிரியாணி தோலாந்து பிரியாணி இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றது Les peuples d'Inde choisissent le biryani pour les mariages. India, Mekkal, Bordh, unavahe, biryani le biryani Le est un plat arabique qui est fait à base de riz basmati. biryani est un plat இந்த பிரியாணி அரிசியிலிருந்து செய்யப்படும் அதாவது பாஸ்மதி அரிசியிலிருந்து செய்யப்படுகிறது On peut aussi faire du biryani avec le riz simple, mais le biryani basmati est plus délicieux que le plat simple. பொதுவாக நாம எல்லா வகையான அரிசிகளிலிருந்தும் நாம பிரியாணி செய்யலாம். இருந்தாலும்

எனக்கு பிரியாணியை காரமாகவும் இறைச்சியுடனும் முட்டையுடனும் மற்றும் காய்கறிகளுடனும் சாப்பிட பிடிக்கும் கோம்ப எக்ஸாம்பிள் லொரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓபர்ஜின் சாஸ் திசாக் தூத்தோமத் எக்ஸ்தேவா

எனக்கு வாழை இல்லையில் பிரியாணியை வைத்து சாப்பிட மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் அது உடலுக்கு நல்லது என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உணவு முறையை பயன்படுத்துவதன் மூலம் நமது செரிமான பிரச்சனைக்கு மிகவும் தீர்வு காணலாம் பிரியாணி மேல் சொன்ன காரணங்களிலிருந்து பிரியாணி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னால் முடிந்தவரை மற்றும் எனக்கு தெரிந்தவரை நான் பிரியாணியை பற்றி இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது அடிஷ்னலாக சேர்த்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்